ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அகிஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். அகிஸுங்கிறது வந்து குழந்தை வந்து நைட்டு வந்து சின்ன ஈரம் பட்டாலே அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் வந்து நம்ம நைட்டு தூங்குறதுக்காக அவங்க வந்து நிம்மதியாக தூங்கணும், அதே மாதிரி நம்மளும் நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அகிஸ் போடுறோம். அகிஸ்லே போட்டிருப்பாங்க இந்த இந்த மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் கண்டிப்பாக முடியவே முடியாது. நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்கிடுவோம். ஒரு சில டைம் காலையில் தான் எழுந்திரிப்போம், நடுவில் அப்படியே எழுந்திரிச்சாலும் சோம்பேறித்தனப்பட்டு திருப்பியும் படுப்போம். அந்த டைம் வந்து நம்ம ஒரு பேக்கெட்டில் ரெண்டு அகிஸ் வரும். அதோட ரேட் வந்து 24 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டுன்னு வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நைட்டு நம்ம எப்போ முழிக்கிறோமோ அந்த டைம் வந்து நம்ம அகீஸை மட்டும் மாற்றி விட்டுட்டு பாப்பாக்கு பால் தரது மற்ற வேலை பண்ணிவிட்டு நம்ம வந்து படுத்துக்கலாம், நிம்மதியாக தூங்கிடலாம். ஒரு நாளைக்கு 24 ரூபா செலவு பண்ணுறது அவ்வளோலாம் ஒரு பெரிய மேட்ரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாப்பாவோட ஹெல்த்தும் நம்ம ஹெல்த்தும் முக்கியம். அப்போ தான் நம்ம நல்லா பாப்பா பார்த்துக்க முடியும். இதுக்காக தான் நம்ம வந்து அகிஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் கொடுத்துருக்குற மணி அளவு பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லது. அப்படி அகிஸை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வைஃப்ஸ் வச்சு அந்த பாப்பா வந்து யூரினோ மோஷனோ போயிருந்தாங்கன்னா அந்த டைம் நம்ம வந்து வைஃப்ஸ் வந்து தொடச்சிக்கலாம். அப்படி மோஷன் போகலனால யூரின் மட்டும் போயிருப்பாங்க, அந்த இடத்தையும் நம்ம வந்து லேசாக வந்து வைஃப்ஸ் வச்சு தொடச்சி விடலாம். அப்படி இல்லாட்டி காலையில் சுடுதண்ணி கொஞ்சமாக மிதமான சூட்டில் கொதிக்க வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து பாப்பாவோட உடம்பு வந்து தாங்குற அளவுக்கு சூடு இருக்கணும், இல்லாட்டி நல்லா வெது வெதுப்பான சூடு வச்சு நம்ம வந்து பாப்பாவோட யூரின் போகிற இடத்த கழுவி விட்டுட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டு அப்படியே விட்டாலும் நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.